ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர் இந்த உடல் நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான தேர்வு முடிவுகள் குறித்து ஏற்கனவே கல்வித்துறை அறிவிச்சிட்டார்கள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை மே பதினாலாம் தேதி ஒம்போரை மணிக்கு உங்களுக்கான ரிசல்ட்டை டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன் ரிசல்ட் என்ஐசி டாட் இன் வெப்சைட்டில் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஸோ இந்த டைம் பதினோராம் வகுப்பு தேர்வில் அதிக அளவில் ஃபெயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபெயிலான மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி தேர்வு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஃபெயிலானவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் கேண்டிடேட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மெயினாக எதுவுமே எழுதாத லாஸ்ட் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலுக்கு வந்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்க தான் அதிகமாக வந்து ஃபெயிலியர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுக்கான சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்தில் நடக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் ஸ்டூடெண்ட் எழுதணா கூட அவங்க டுவெல்த்து போய் படிக்கலாம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஸ்கூலில் படிக்கிறவங்க மட்டும்தான் டுவெல்த்து போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த்து மாணவர்கள் அடுத்த கல்வியாண்டு வந்து பார்த்தீங்கன்னா வரும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்போ கூட வந்து பார்த்தோன்னா லெவன்த்து அரியர் எக்ஸாமினேஷன் எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லை உடனே நான் லெவன்த்து கிளியர் பண்ணிட்டு டுவெல்த்து நான் ஃப்ரெஷ்ஷாக படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஜூலைல வந்து நாங்கள் வந்து சப்ளிமெண்டரி எக்ஸாமினேஷன் வைப்போம் அப்படிங்கிற மாதிரி கல்வித்துறை சொல்லியிருக்கிறார்கள் ஸோ அதன் அடிப்படையில் பதினோராம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியிடும் தேதிகள் குறித்து தமிழக பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுவிட்டார்கள் தமிழ்நாட்டில் பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு மார்ச் நாலாம் தேதி தொடங்கி நடைபெற்றது தமிழ்நாட்டில் எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட பதினோராம் வகுப்பு பொதுத்தேர்வை எழுதினார் பன்னெண்டாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி வெளியிடப்பட்டது பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் தேர்வு முடிவுகள் வெளியிடாமல் இருந்தது குறிப்பிடத்தக்கது ஸோ இப்பொழுது வந்து பார்த்தோன்னா திட்டமிட்டபடி தேர்வு முடிவுகள் இந்நிலையில் தேர்வு முடிவுகள் வரும் மே பதினாலாம் தேதி அதாவது வருகின்ற செவ்வாய்க்கிழமை வெளியாக உள்ளது என அறிவிக்கப்பட்டுள்ளது மே பதினாலாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு சென்னை பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகத்தில் அமைந்துள்ள அரசு தேர்வுகள் துறை இயக்கத்தில் வெளியிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்தேர்வு தொடர்பான புள்ளி விவரங்கள் அடங்கிய பகுப்பாய்வு அறிக்கை டபிள்யூ டபிள்யூ டாப் டிஜிடிஎன் கவர்மெண்ட் என்ற இணையதளத்தில் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள் ஸோ பதினோராம் வகுப்பு மாணவர்களே உங்களுக்கான தேர்வு முடிவுகள் எல்லாமே தயாரான நிலையில் இருக்கிறது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஃபெயிலியர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால உடனடியாக சப்ளிமெண்டரி தேர்வு துணை தேர்வு நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ எப்படி பப்ளிக் எக்ஸாமினேஷனில் பேப்பர் வாலேஷன் பண்ணியிருக்காங்க எப்படி ஆன்லைன் மூலமாக உங்களோட மார்க்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க எப்படி பேப்பர் வாலேஷன் மெத்தட் பேப்பர் வலேஷன் கேம்பில் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ ப்ளே ஆகும் மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மாணவநாசி வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ இப்படி இருக்கிற வந்து பார்த்தோன்னா ஏற்கனவே தமிழக பள்ளி கல்வித்துறை தேர்வுகள் துறை இயக்குனர் சேதுராம வர்மா அவர்கள் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேல்நிலை முதலாம் ஆண்டு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களுடைய அந்த தேர்வு முடிவுகள் வர செவ்வாய்க்கிழமை பதினாலாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு வெளியிடப்படும் என்று அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மே பதினாலாம் தேதி பதினோராம் மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் திட்டமிட்டபடி வெளியிடப்படும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அதிகாரப்பூர்வமாக வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறை வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வெப்சைடும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெடி ஆகிடுச்சி ஹெச்எஸ்சி ப்ளஸ் ஒன் மார்ச் டொண்டி டுவெண்ட்டி ஃபோர் ரிசல்ட் அப்படின்னு வந்து ஷோ ஆகும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹெச்எஸ்சி ப்ளஸ் ஒன் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே ஃபோர்டீன் மே டுவெண்ட்டி ஃபோர் நைன் தேர்ட்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ப்ளஸ் ஒன் மாணவர்களே உங்களுக்கான தேர்வு முடிவுகள் பொறுத்த வரைக்கும் மே பதினாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை வெளியிடப்படுகிறது இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கு ஃபிசிக்ஸ் ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கு நிறைய பேர் ஃபெயிலியர்ஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பதினோராம் வகுப்பு மாணவர்கள் நீங்கள் பதினோராம் வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ச்சி பெற்றாலும் சரி தேர்ச்சி பெறவில்லை என்றாலும் சரி கண்டிப்பாக உங்களை டுவெல்த்துக்கு வந்து ப்ரொமோட் பண்ணிடுவாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பதினொன்றாம் வகுப்பு ரிசல்ட்டில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் ரெண்டு சப்ஜெக்ட்டில் ஃபெயில் ஆனாலும் மறுபடியும் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க அதில் நீங்கள் அப்ளை பண்ணி எழுதி உங்களுடைய அரியர் பேப்பரை வந்து மொதல் க்ளியர் பண்ணிக்கோங்க இல்லைனா டுவெல்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு சப்ஜெக்ட் படிக்கிற மாதிரி இருக்கும் இந்த டைம் வந்து பார்த்திங்கனா பயாலஜி பேப்பர் வால்யூஷனில் வந்து பார்த்திங்கனா நிறைய பேர் சென்டர் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க பயாலஜி மட்டும் இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆகட்டும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆகட்டும் நிறைய பேர் சென்டம் மார்க் வாங்கியிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பயாலஜி செவன்ட்டி மார்க் வந்து பார்த்திங்கனா பேப்பர் வேல்யூஷன் கேம்ப்ல வாங்கியிருக்காங்க பயாலஜியில் தேர்ட்டி ஃபைவ் பயோ பாட்டில் தேர்ட்டி ஃபைவு பயோசாலஜியில் தேர்ட்டி ஃபைவ் ஸோ எப்படி வந்து பேப்பர் வல்யூஷன் பண்ணியிருக்காங்க எப்படி மார்க் ஆட் பண்ணிருக்காங்கன்னு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ண ஆன்சர் ஸ்கிரிப்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காத வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரே தேவையில்ல ரொம்ப ரொம்ப மாணவர்களோட மனநிலை புரிஞ்சுட்டு தான் வந்து வேல்யூஷன் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா லெவன்த்தில் ஃபெயில் ஆகணும்னா டுவல்த்து வந்து நான் படிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாதியில் நின்றுவாங்க ஸோ அதெல்லாம் கருத்தில் கொண்டு முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு எழுதியிருந்தால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க் கொடுக்குறாங்க இப்போ மார்க்லாம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ லெவன்த்து மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்க்கு ஒரு ஃபிஃப்டி மார்க் தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மார்க் ஸ்டெப் மார்க்லாம் போட்டு ஆல் பாஸ் பண்ணி அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் ஒரு பதினஞ்சு மார்க் வந்து இழுத்து பிடிச்சி போடுறதுக்கு பேப்பரேஷன் கேம்பில் வந்து பார்த்திங்கனா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேல்யூஷன் பண்ணுறாங்க ஏஇ வந்து ஃபெயில் பண்ணாலும் சிஎஸ்ஓ வந்து ஏன் ஃபெயில் பண்ணுறீங்க இது ஸ்டூடெண்ட்டோட வாழ்க்கை அவங்க டுவெல்த்துக்கு போகணும் டுவெல்த்தில் நல்லா படிக்கணும் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினொன்று வந்துச்சுன்னா மார்க் வந்து கொஞ்சம் போட்டு பா பதினஞ்சு மார்க் எடுக்க வச்சு பாஸ் பண்ணுங்கள் ஏன்னா பதினஞ்சு மார்க் எடுத்தாலே போதும் இன்டர்னல் மார்க் வந்து ஒரு இருபது மார்க் இன்டர்னல் மார்க் வந்து ஒரு முப்பது மார்க் வந்து பார்த்திங்கன்னா போடுறாங்க நாற்பத்தஞ்சி மார்க் எடுத்து ஈஸியாக பாஸ் ஆகிரலாம் இந்த மாதிரி தான் பேப்பர் ஒலேஷன் கேம்ப்ல பேப்பர் வொலேஷன் எல்லாமே கம்ப்ளீட் ஆகி உங்களுக்கு மார்க் அப்டேட் பண்ணுற பாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிருக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் வந்து மார்க் வந்து அப்டேட் பண்ணும்போது சில பேப்பர் வல்யூஷனில் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் பட்சத்தில் அதாவது வந்து பார்த்தோன்னா வெறும் பதினாலு மார்க் பதிமூணு மார்க் தான் வாங்கியிருக்காங்க ஒரு மார்க் போடல அப்படின்னா கடைசி நேரத்தில் வந்து பார்த்தோன்னா அங்கேயும் மார்க்கை வந்து பார்த்தினா உங்களுக்கு மாற்றி உங்களை பாஸ் பண்ணுற அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தினா இருக்காங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக தான் வரும் அப்படிங்கிற மாதிரி தாட்ஸை வளர்த்துக்கோங்க ஸோ வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப லிபரலாக தான் போயிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து பார்த்தோன்னா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கிளாஸஸ் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உங்களுடைய ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் மார்க் அனாலிசிஸ் ப்ராசஸிங் எல்லாமே போயிட்டுருக்கு அந்த தேர்வு முடிவு பகுப்பாய்வு தமிழில் வந்து சென்டம் அதிகமாக வந்திருக்கு இங்கிலீஷ்லேயும் வந்திருக்கு மேக்ஸில் சென்டம் வந்து வந்திருக்கு அதே மாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மெயினாக பயாலஜியில் அதிக சென்டம் வந்திருக்கு அதே மாதிரி பாட்னியில் சென்டம் வந்திருக்கு ஜுவாலஜியில் வந்திருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இந்த சப்ஜெக்ட்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த டைம் அதிகமாக வந்து பார்த்தோன்னா பாஸ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு சென்டம் மார்க் வந்து பார்த்திங்கன்னா லெவன்த்து ஸ்டூடெண்ட்டே வந்து பார்த்தோன்னா இந்த அளவுக்கு படிக்கிறாங்களே டுவெல்த்தை காட்டிடணும் அப்படிங்கிற மாதிரி பேப்பர் ரொலியூஷனில் பண்ணக்கூடிய ஏஇஎஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஷாக் ஆகியிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா பர்ஃபெக்டாக வந்து இந்த டைம் லெவன்த்து பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அழகாக நீட்டாக எழுதியிருக்காங்க மெயினாக வந்து பார்த்தின்னா கம்பல்சரி கொஷின் எல்லாமே அட்டன் பண்ணி அந்த அளவுக்கு ஒன் மார்க்லாம் அட்டன் பண்ணி கரெக்டாக எழுதியிருக்காங்க ஸோ இன்னும் நமக்கு தேர்வு முடிவுகள் வெளியாவதற்கு ஒரு நாட்கள் மட்டுமே வந்து பார்த்தினா இருக்குது ஸோ இன்றைக்கி விட்டுருங்க இன்றைக்கி போயிடும் திங்கக்கிழமை முடிஞ்சிச்சுன்னா நமக்கு மார்னிங் டைம் போகிறதே தெரியாது கரெக்டாக நைன் தேர்ட்டிக்கு ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க எப்படி பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வெலியூஷன் கேம்பில் ஏஇ எப்படி பேப்பர் பண்ணுறாங்க ஏஇ வேல்யூஷன் பண்ணதை சிஎஸ்ஓஎ எப்படி செக் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு அப்டேட்டுக்கு தான் வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் ஒரிஜினல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ண ஆன்சர் எல்லாமே அப்டேட் பண்ணுறோம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இப்போ இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி லெவன்த்து பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் ஒலேஷன் கேம்பில் பேப்பர் ஒலிஷன் பண்ணியிருக்காங்க என்ன டைப்பில் வேல்யூஷன் பண்ணியிருக்காங்க ரொம்ப லிபரலாக பண்ணியிருக்காங்களா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பைலைக்கான பிரஸ் பண்ணி ஆள்னு வைங்க உடனுக்குடன் அப்படி எடுத்துக்கிறதுக்கு மறக்காம நிறைய வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் ஜாயின் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு தேங்க்யூ